ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஆனால் ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன் இன்னைக்கு ரெசிபி பாதாம் ஹல்வா இந்த பாதாம் ஹல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம கடையில் வாங்கணும்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட் வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அளவு பாதாம் பருப்பை முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாம உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைக்கிறப்ப நான் இது கூடவே ஒரு கால் கப் அளவு சுகர் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம சக்கரை சேர்த்து அரைச்சோம் அரைப்படும் இருக்கலாம் இப்ப நான் பாதாம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நான் இப்போ ஒரு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி பாதாம் பருப்பு சக்கரை சேர்ந்த பேஸ்ட் இதை நாம இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த நெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு பாதாம் பருப்புக்கு நான் ஏற்கனவே கால் கப் அளவு சக்கரை சேர்த்திருக்கேன் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்தேன் அந்த திட்டம் எனக்கு கரெக்டா இருந்தது நீங்க வீட்டுல செய்யறப்ப உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இனிப்ப வந்து கொஞ்சம் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இந்த மெஷர்மென்ட் எனக்கு பர்ஃபெக்டா இருந்தது இது கிளறிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு ஐம்பது எம்எல் பாலில் ஒரு பிஞ்ச் அளவு குங்கும பூ சேர்த்து அதை நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதாம் ஹல்வா கிளறப்ப சேர்த்தோம் அப்படின்னா பாதாம் ஹல்வாக்கு ஒரு ரிச்சான கலர் கொடுக்கும் ஏற்கனவே நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்க கிளறப்ப உங்களுக்கு வந்துட்டு நெய் தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க நான் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாம் ஹல்வாக்கு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருப்பேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கிட்டேன் பாலோட கலர் பாத்தீங்களா எப்படி ஒரு பிரைட் எல்லோல இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாம வந்து பாதாம் ஹல்வா கூட சேர்த்து மிக்ஸ் பண்றப்ப அந்த அல்வாவோட கலரே வந்துட்டு நல்ல பிரைட்டா இருக்கும் இந்த குங்கும குருமப்பு போட்ட பாலை இது கூட சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஹீட்ல வச்சு நிதானமா கிளறணும் அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள சுத்திலும் ஒட்டாம சரியான பக்குவத்துல திரள ஆரம்பிச்சிடும் சைட்ல வந்து ஒட்டாம எடுத்துட்டு வர ஆரம்பிச்சது அப்படின்னாலே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடையில எல்லாம் செய்யறப்ப நிறைய நெய் சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடறப்ப அந்த அளவு நெய் சேர்க்கணும்னு தேவை கிடையாது இன்கேஸ் நீங்க ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக இந்த பாதாம் ஹல்வா செய்றீங்க அப்படின்னாலோ இல்ல யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நாம வந்துட்டு இந்த பாதாம் அல்வா கிளறி வச்ச அப்படின்னா வெளியில் தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு மேலே நான் வச்சு ட்ரை பண்ணது கிடையாதுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கடகடன்னு காலி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பீ கூல் பி ஹாப்பி பாய்